நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. காண்டாக்ட் 3dselfie.com. காங்கிரஸை நீங்க வந்து கழட்டி விடணும், காங்கிரஸை நீங்க கூட தூக்கி சுமக்காதீங்க அப்படின்ற ஒரு பார்வையில ஒரு விஷயத்தை வந்து அவங்க அழுத்தம் கொடுப்பதா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக இந்த மாதிரி ஒரு செக்கை திமுக வைக்குதா? மோடி தலைமைக்கும் கருணாநிதி தலைமைக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு 6-7 போர்களை தாங்கள் எடுக்கணும்னு அவங்க ஸ்டாலின் தலைமைக்கு போகாம பிஜேபி அதை எடுக்க முடியுமாங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. நெருக்கடி கொடுத்து திமுக வந்து காங்கிரஸ் கலத்தி விடுதுங்கிறதுலையும் பாஜக வந்து நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்குது. தூஜி வழக்கு வேகம் எடுக்கிறதும் அதே போல இந்த முக்கிய தலைவர்களுடைய சொத்துக்கள் முடக்கம் எல்லாமே வந்து ஒரு அழுத்தம் தான், பாஜக திமுக கொடுக்கற அழுத்தம் தான் அப்படின்றீங்களா? நிச்சயமா அது இருக்கலாம், இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க ஒரு மார்வாடிய நார்த் இந்தியாவில கொண்டு வந்து விட்டாலும் கூட அப்படி கண்ணை மூடிட்டு திமுக காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி ஓட்டு போடுவாங்க. ஸ்டாலினை வந்து மோடி விரும்புறாரு, சோனியா காந்தி விரும்புறாங்க, மூன்றாவது கட்சிகள் விரும்புறாங்க. இப்படி ஒரு பொசிஷனை வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, பட் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷன் ஸ்டாலின் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு கிடைக்கலங்கிற சந்தர்ப்ப சூழல தான் அரசியல். மேலும் இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து பாஜகவை நோக்கி வரப்போறதா சொல்றாங்க. குஷ்பு பாஜகவில் இணைந்தது ஒரு பாஜகவுக்கு ஒரு ஏற்றம்னு பார்க்க முடியும். ஹியூமிலேட்டிங் எஃபெக்ட் தான், அண்ணாமலை எஃபெக்ட், முருகன் எஃபெக்ட், குஷ்பு எஃபெக்ட், எல்லா எஃபெக்டும் ஹியூமிலேட்டிங்கா சேரும் போதுதான் ஒரு கட்சிக்கு ஒரு வளர்ச்சி வரும். நிச்சயமா வந்து பாஜக வந்து பெரியாரை பற்றி திரு எல் முருகன் பேசுகிறார், அதே போல குஷ்பு நான் பெரியார் இஸ்ட்ன்றாங்க. சோ அங்க இந்த மாதிரி பெரியாரை இப்ப வாழ்த்து பேசுறதை எப்படி பாக்குறீங்க பாஜகவுல? ஆனா பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி உடன்பட்டு அந்த கட்சியை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் ஆதீஷ் சார். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு சார், கன்னியாகுமரி தொகுதி. திரு வசந்தகுமார் அவர்கள் மறைவை ஒட்டி அந்த தொகுதி காலியாக இருக்கு, எப்படியும் அதற்கு வேட்பாளர் அறிவித்து தேர்தல் நடக்க இருக்கிறது. கன்னியாகுமரி தேர்தலை ஒட்டி இது ஒரு விவாதம். அதாவது பாஜக வந்து இப்ப திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க, காங்கிரஸை எதற்கு நீங்க தூக்கி சுமக்குறீங்க, அதை வந்து கழட்டி விடுங்க. அதே போல காங்கிரஸை நீங்க வந்து கழட்டி விடணும்ன்றதுக்காக தான் பாஜக இப்ப வந்து இந்த ஐடி ரைட்ஸ் எல்லாம், இந்த சொத்துக்கள் முடக்கம், திரு ஜெகத்ராஜகனுடைய சொத்துக்கள் முடக்கம், அதே போல திரு பொன்முடி அவர்கள் மகன் எம்பி கௌதம சிகாமணி அவருடைய சொத்துக்கள் முடக்கம், இதையெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த 2G வழக்கு கூட வேகம் எடுக்க காரணம் இப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் வந்து திமுகவை வந்து காங்கிரஸை நீங்க வந்து கழட்டி விடணும், காங்கிரஸை நீங்க கூட தூக்கி சுமக்காதீங்க அப்படின்ற ஒரு பார்வையில ஒரு விஷயத்த வந்து அவங்க அழுத்தம் கொடுப்பதா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக இந்த மாதிரி ஒரு செக்கை திமுக வைக்குதா? அதாவது எமர்ஜென்சி டே அன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, உங்க அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணது காங்கிரஸ், எமர்ஜென்சியை நீங்க எதிர்த்ததுக்காக உங்க அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இதை பலரும் வந்து பல ஊடகங்களும் வந்து இதை கில்லிங் இன் சைலன்ஸ்னு இருட்டடி பண்ணிட்டாங்க. காரணம் நிர்மலா சீதாராமன்லாம் அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்டது தான் பேசலன்னு நிறைய ஆய்வாளர்கள் கருதுனாங்க. அது தப்பு. அவங்க தலைவர்கள் என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான் நாம இன்டர்பிரட் பண்ணுமே தவிர நமக்கு விருப்பப்பட்டதை பத்தி தான் பேசணும், நாம நினைக்கிற மாதிரி தான் நாடு நடக்குங்கிறதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருட்டுல இருக்க வேண்டான்னு தான் அவங்களுக்கு நான் பலமுறை சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு சொன்னது வந்து எமர்ஜென்சி வைத்தவர்கள்னு திமுக குளோரிஃபை பண்ணாங்க, நீங்க ஏன் காங்கிரஸை தூக்கி சுமக்குறீங்கன்னு கேட்டாங்க. காரணம் என்னன்னா மோடி என்ன நினைக்கிறாருன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்க பலமானதுன்னு நினைக்கிறாரு. அதாவது வந்து 3 தடவை சமீபத்துல கூட 3 தடவை 2004 அவங்க நின்னாங்க, 60% வாக்குகள் பெற்றாங்க. 2009 நின்னாங்க, 42% வாக்குகள் பெற்றாங்க. 2019 நின்னாங்க, 53% வாக்குகள் பெற்றாங்க. மேலும் கமல்ஹாசனுக்கு 4% காங்கிரஸ் குடும்பத்தோட சேர்ந்ததுதான். அடுத்தபடியா நடராஜன், சசிகலா, தினகரன் இவங்களோட 5.5% ஓட்டு ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு மோடிக்கு நன்றாக தெரியும். இதை கூட சிலவங்க தெரியாம வந்து கட்டுக்கதைகளையும் கள்ள புரளிகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு. 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் ராகுலுக்கு ஆதரவாட்டு தினகரன் வானலாக பேசினாரு, காங்கிரஸோட கூட்டணி வைக்க தயாருன்னு சொல்லிதான் அந்த ஓட்டை எடுத்தாரு. மோடிக்கு எதிராக தான் அந்த ஓட்டை எடுத்தாரு, இபிஎஸ்க்கு எதிராக தான் அந்த ஓட்டை எடுத்தாரு.
மேல ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடி கிட்டே போர் பிரடிஸ் பண்ணாங்க. அது காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது வந்து திமுக கூட சேர்ந்தா அந்த கூட்டணியை வந்து வீழ்த்துறது வந்து கஷ்டம். ரெண்டு தடவை 50% மேலேயே போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 2014 ஸ்டாலினுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு விரோதம் நடந்து ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விட்டாலதான் காங்கிரஸ் வந்து பலகீனப்பட்டது. கார்த்திக் சிதம்பரம்லாம் டெபாசிட் இழந்தாரு. சிதம்பரம் தேர்தலே வேண்டான்னு, ஐயோ அம்மா தேர்தலே வேண்டாம், சுடுது சுடுது தேர்தல் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு, அரசியலே வேண்டாம் தேர்தல் போட்டியே வேண்டான்னு காத தூரத்துக்கு சிதம்பரம் ஓடினாரு. மகனை விட்டு டெபாசிட் இழந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து பாஜக எதிர்பார்க்கிறாங்க. அவங்க ரொம்ப நேர்த்தியா நுணுக்கமா அரசியல் பண்ணக்கூடியவங்கன்னு பல முறையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில தான் ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக மோடி என்ன பண்ணாருன்னா, இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல எது நடந்தாலும் 24 MP இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கட்டுங்கிறதுக்காக ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அவர் வந்து உரையாடினாரு. ஸ்டாலின் அந்த கோரிக்கையை வந்து மோடிக்கிட்ட வைக்க முடிஞ்சது. இபிஎஸ் ஓபிஎஸ் டாக்டர் ராம்தாஸால் வைக்க முடியல. இடஒதுக்கீடுக்காகவே மிக போராளியாக ஓபிசிக்காக எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய டாக்டர் ராம்தாஸால் அதை பேச முடியல. 24 MP இருந்த ஸ்டாலினால தான் அதை பேச முடிஞ்சது. அதே மாதிரி மேகதாது பிரச்சனையிலையும் வந்து திமுக எம்பிக்களோட மனுக்களை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட ஆடியன்ஸ் கொடுத்து அவங்கள சந்திச்சு பேசினாரு. அதை கூட இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பால ரெப்ரசன்ட் பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு மோடி. அது கொடுக்க காரணம் இது காங்கிரஸ் கலத்தி விடணுங்கிற எதிர்பார்ப்புல தான் கொடுக்குறாருங்கிறத நான் பலமுறை வந்து தமிழகத்துல வந்து நான் பதிவு பண்ணேன். ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதே வந்து சிலருக்கு வைத்தறிச்சலா இருக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்ன நடக்குதோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். பிஜேபி தங்கள் கட்சி இதுல கூட்டணி நிர்பந்தம் வைக்காம எங்களோட கூட்டணி சேருங்கன்ற நிர்பந்தம் வைக்கிறது அப்படி ஒரு பார்வை இல்லாம காங்கிரஸ கழட்டி விடணும் அப்படின்ற டார்கெட் மட்டும் தான் பாஜகவுக்கு இருக்கா? நிச்சயமா அருண்ஜேட்லியை வந்து காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேன்னு தான் சொன்னாரு. உதயசூரியன்ல வந்து கருணாநிதி ஜெயலலிதாவை தோக்கடிச்சதாட்டு தான் அருண்ஜேட்லி சொன்னாரு. காங்கிரஸ் கூட்டணியில 41 கொடுத்து அதுல 8 ஜெயித்ததுதான் திமுகவுக்கு தோல்வின்னு சொன்னாரு. அதுதான் பாஜகவோட ஒரு எதிர்பார்ப்பாட்டு இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அவங்க திமுக கிட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்க பெரிய லெவல்ல இருக்கிறீங்க, ஜெயலலிதா ரெண்டோரும் இல்லாம ஜெயித்தாங்க, உங்களுக்கும் நாங்களும் தேவையில்லை காங்கிரஸும் தேவையில்லை, ஏன் காங்கிரஸ் தூக்கி சுமக்குறீங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ண காங்கிரஸ் ஏன் தூக்கி சுமக்குறீங்க, உங்களை மிரட்டின காங்கிரஸ் ஏன் தூக்கி சுமக்குறீங்கிறதுதான் பிஜேபி தலைவர்கள் வந்து திமுக தலைவர்கள்ட்ட அவங்க ரிக்வஸ்ட். இது டிஆர் பால் இதை மறுக்க மாட்டாரு, ஜெகத் ரட்சகன் மறுக்க மாட்டாரு, தயாநிதி மாறன் மறுக்க மாட்டாரு. இது வந்து எனக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு லெவலுங்கிறனால இதை நான் சொல்றேன். அவங்களோட கோரிக்கையை நீங்க பெரிய ஆட்கள் ஏன் காங்கிரஸ் தூக்கி சுமக்குறீங்க, டெபாசிட் இழந்த கார்த்திக் சிதம்பரத்தெல்லாம் ஏன் வெற்றி பெற வைக்கிறீங்கிற மாதிரிதான் பாஜகவுக்கு என்ன ஓட்டம். அந்த வகையில தான் அவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அதிக முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுத்தாங்க. டி ஆர் பாலு கூட சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றினா மோடியை பெரிய அளவுல தமிழக மக்கள் போடுவாருலாம் டி ஆர் பாலு கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இந்த சூழ்நிலையில ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி 2021 தேர்தலுக்கு மிக முக்கியம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த சேதாரமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி நினைக்கிறாப்ல. 2016 தோல்வி அடைந்தாலும் ஒரு 10% ஓட்டுக்கு மேல கம்பைன்ட் எஃபெக்ட் கொடுத்தது. 2019 விடுதலை சிறுத்தைகள் ஒரு கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து ஒரு 5% தலித் ஓட்டுகளை கொடுத்தது. ஸோ கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு கம்பைன்ட் எஃபெக்டை வந்து காங்கிரஸும், தலித் வாக்களுக்கு கம்பைன்ட் எஃபெக்ட் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கனால இந்த அணி வந்து தொடரணும், இது ஆட்டோவா சிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் வந்து ஆணித்தரமா சொல்றாப்ல. இந்த வகையில வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோக்க முடிய அடிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க, மோடி வந்துட்டார். இதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம சொல்றதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. அவங்க அந்த அடிப்படையில தான் தங்கள் நகர்வுகளை வந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு இதுல முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தாங்க. ஸ்டாலின் வந்து அதற்கு இடம் கொடுக்கல. சிறுபான்மை ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட்டணியில உறுதியா இருக்கிறாரு. டெய்லி வந்து பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை பண்றாரு. பாஜக வந்து நோட்டாக்கில் எடுத்த கட்சி, தமிழர் விரோத நடவடிக்கைகள்ல அந்த கட்சி பலகீனம் அடையும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில லோக்கலும் வந்து இந்துக்களின் விரோதின்னு பாஜக தமிழ்நாட்டில் வளர நினைக்கக்கூடிய பாஜக, ஸ்டாலின் மோடி தலைமையேற்று அதன் பிறகு 2016 கலைஞர் தலைமையேற்ற அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மோடி தலைமைக்கும் கருணாநிதி தலைமைக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு 6-7% ஓட்டுகளையும் தாங்கள் எடுக்கணும்னு அவங்க ஸ்டாலின் தலைமைக்கு போகாம பிஜேபி அதை எடுக்க முடியுமாங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க. நெருக்கடி கொடுத்து திமுக வந்து காங்கிரஸை கலத்தி விடணுங்கிறதுலயும் பாஜகவுக்கு நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்குது.
திமுக அதற்கு இடம் கொடுக்காம எமர்ஜென்சியை எடுத்து நின்ன திமுக இதையும் எதிர்த்து நிற்குதுல தான் சொல்லணும். திமுக இதுல ஸ்டெடியா நிற்குது. ஸ்டாலின் வந்து இதுல ஸ்டெடியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இருக்காருன்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் எனக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அதே வேளையில உறுதியா இருக்கக்கூடிய இடத்துல உறுதியா இருக்கிறாரு நான் சொல்றதுக்கு தயங்காதவை. ஸ்டாலின் இதுல உறுதியா இருக்கிறார். எஸ், இந்த 2G வழக்கு வேகம் எடுக்கிறதும் அதே போல இந்த முக்கிய தலைவர்களுடைய சொத்துக்கள் முடக்கம் எல்லாமே வந்து ஒரு அழுத்தம் தான், பாஜக திமுக கொடுக்கிற அழுத்தம் தான் அப்படின்றீங்களா? நிச்சயமா அது இருக்கலாம், இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சசிகலா விஷயத்துல வெளிப்படையாகவே தெரிஞ்சது, திமுக விஷயத்துல அவ்வளவு வெளிப்படையா தெரியலனாலும் கூட ஒரு அழுத்தம் இருக்கலாம் இல்லைன்னு நான் மறுத்த முடியாது. சார், இப்ப காங்கிரஸை பொறுத்தவரையில் அந்த கன்னியாகுமரி தொகுதி அவங்களுக்கே வேணும்னு கேட்பாங்களா, இல்ல திமுக ஏற்கனவே அது வெற்றி பெற்ற தொகுதி கூட, திமுக கடந்த காலங்களில் வெற்றி பெற்றிருக்கு. சோ இந்த மாதிரி திமுக அந்த மாதிரி ஏதேனும் அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா? அதே போல அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுக்கே அந்த தொகுதியை கொடுப்பாங்களா? இது என்ன நடக்கும்னு நீங்க பாக்குறீங்க சார்? அது காங்கிரஸ் தொகுதினு சொல்ல முடியாது. 2004 பலார்மின்ங்கிற சிபிஎம் மத சார்பற்ற பாஜக எதிர்ப்புல சிபிஎம் லீடர் வந்து பலார்மின் வந்து வெற்றி பெற்றாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில வெற்றி பெற்றாப்புல 2009 ஹெலன் டேவிட்ஸ் இருக்கிற திமுக வேட்பாளரே வெற்றி பெற்றாப்புல. அதற்கு பிறகு 2014 பலமுறை போட்டியில பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறனால பாஜக வெற்றி பெற்றது. 2019 திமுக காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி இன்னைக்கு வசந்தகுமார் வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப இடைத்தேர்தல் வருது, அந்த தொகுதி வந்து காங்கிரஸ் தொகுதினெல்லாம் சொல்லிட முடியாது. காங்கிரஸ் வந்து வசந்தகுமார் காங்கிரஸ் 2000 கொண்டு வந்தாரு. வசந்தகுமார் மட்டும்தான் 2014 அங்க டெபாசிட் எடுத்தாரு. வசந்தகுமாருக்குன்னு அங்க ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அன்னைக்கு வசந்தகுமாருக்கு பதிலாக இன்னொரு காங்கிரஸ்காரர்னா காங்கிரஸும் டெபாசிட் எழுந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அங்க வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், காங்கிரஸ் கோட்டைங்கிறதெல்லாம் வந்து இல்ல. சிபிஎம் ஜெயித்திருக்குது 2004, திமுக ஜெயித்திருக்கு 2009, காங்கிரஸ் வந்து 2019 வசந்தகுமார் அது ஜெயிக்கும். 2019 திமுக நாளும் ஜெயித்திருக்கும், 2019 சிபிஎம் நாளும் ஜெயித்திருக்கும், 2019 மதிமுக நாளும் ஜெயித்திருக்கும். அந்த கூட்டணி ஜெயித்திருக்குது. அங்க அரசியல் என்னன்னா மெயின் அரசியல் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அதுதான் மெயின் அரசியல். உள்ள சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மை நாடார் சமுதாயத்துக்கு எதிரான நான் நாடார் அந்த ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இந்துக்களை டிவைட் பண்ணி, ஆர்எஸ்எஸ் காரங்களில் பொதுவான இந்துக்களை வந்து ஜாதி அடிப்படையில டிவைட் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை கன்சால்டேட் பண்ணி ஒரு அரசியலை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பண்ணுவாங்க. உழவங்கோட்டில் விஜயதிரணி அதை பண்ணுவாங்க, நார்கோயில்ல இவர் சுரேஷ் ராஜன் திமுக மாவட்ட செயலர் அதை பண்ணுவாங்க. டைரக்டாட்டே அவங்க வெளியே பேசிட்டு உள்ளுக்குள்ள நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் வெளியே வந்து மேடைகளில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பேசி ஒரு பண்ணுவாங்க, ஒரு அரசியல் பண்ணுவாங்க. இவங்க சேர்ந்து நின்னா இந்த அணி வந்து ஆன்டி நாடாராகவும் ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆட்டும் பெரிய அளவில் 50% மேல இவங்க வாக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. நாடார் கண்டிப்பாக தான் விடும்போது எப்படி நான் நாடார் நீங்க கேட்கலாம், ஆனா அவங்களோட பிரச்சாரம் பிகைண்ட் த சீன்ல வந்து பெரும்பான்மை நாடார்களுக்கு எதிராக இருக்கும். இது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலயுமே பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராக இருக்கத்தான் செய்யும். வன்னியருக்கு எதிராக எவ்வளவு நான் வன்னியர் போலரைசேஷன் இருக்குது, வன்னியருக்கு எதிராக எத்தனை தொகுதியில இருக்கிறது வந்து நாடாருக்கு எதிராக கன்னியாகுமரி தொகுதியில இருக்குது, அதே மாதிரி கள்ளர் மரவருக்கு எதிராக அந்தந்த பகுதியில இருக்கும், வெள்ளாள கவுண்டர் எதிராக அந்த பகுதியில இருக்கும். இயல்பான ஒண்ணுதான். எனக்கு பரவலா எல்லா பகுதியும் சுற்றி பார்த்து வந்தவன், எல்லா மக்கள் உணர்வையும் நான் புரிஞ்சவங்கிறதுனால இதை வந்து மக்கள் உணர்வை நான் குறை சொல்லல, அதை வந்து தப்புன்னு சொல்ல வரல. வெற்றி பெறுவதற்கு என்ன வீகத்தை தான் வகுப்பாங்க, அதே மாதிரி ஆண்டி நாடார் வீகத்தை வந்து வெற்றி பெறுவதுக்கு வகுப்பாங்க, ஆண்டி ஆர்எஸ்எஸ் வீகமும் வெற்றி பெறுவதுக்கு வகுக்கப்படும். இந்த ரெண்டு வீகமும் வந்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ரொம்ப சிறப்பா ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில கம்யூனிஸ்ட்னாலும் அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாக்கு பலம் அவங்களுக்கு இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் நின்னாலும் வாக்கு பலம் இருக்குது, திமுக நின்னாலும் வாக்கு பலம் இருக்குது. இந்த கூட்டணி உடையாம இருந்தாதான் பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து பிஜேபி வந்து எதிர்ப்பு வாக்குகள் சதுரனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை வந்து பெறணும்னா இவங்க உடையணும். இவங்க உடையாம இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகும். பிஜேபி 50% ஓட்டு அந்த பகுதியில் எடுத்ததே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் 50% ஓட்டு எடுத்து. காரணம் வந்து திமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியில திமுக ஓட்ஸ் எல்லாம் கமிட்டட் ஓட்ஸ், கமிட்டட் ஓட்ஸ் ஓட் டிரான்ஸ்பர் ஆச்சு. அண்ணா திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகல. பொன் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு வந்து நாங்க திமுக கூட கூட்டணி வச்சாலும் வைப்போம்னு திமுகவுக்கு ஆதரான வார்த்தையை சொல்றாருன்னா மோடியை ஏத்துக்கிட்டு ஸ்டாலினை ஏத்துக்கிட்ட அந்த இந்துக்கள் ஜெயலலிதாவின் ஜாதி அரசியலுக்கு எதிராக கருணாநிதி பின்னாடி திரண்ட அந்த இந்துக்கள் வந்து இந்து சமூகங்கள் வந்து தங்கள் பின்னாடி வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் 1999 திமுக பாஜக கூட்டணியில தான் 50% ஓட்டுக்கு மேல பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தாருன்ற ஒரு நம்பிக்கையும், அவர் வந்து மேலும் திமுகவோட இணைந்து வந்து முனிசிபல் சேர்மன்ல முனிசிபல் துணை மேயர்கள் எல்லாம் திமுக பாஜக கூட்டணியில அவர் வந்து அரசியல் நடத்தி
அதிமுக தோற்கடிப்பார் என்பதும் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். பொன் ராதாகிருஷ்ணன் திமுக கூட்டணி விரும்புவார். அதிமுக கூட்டணியில் இன்னைக்கு அவர் 2014 தனிச்செடுத்த ஓட்டை கூட எடுக்கல. அதிமுக கூட்டணியில் அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. திமுக கூட்டணியில் அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகினால அவர் விரும்புவார். திமுக விரும்பலங்கிறது வேற விஷயம். அவர் தளத்தில் இருந்தா அரசியல் பண்ணுவார். இல்லையா, நான் சொல்றேன்னா பாஜகவிலே ஹச்ராஜாவுக்கு எதிரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் எதிரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலவரான கட்சி பலரும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில கச்சராஜா ஒருத்தர் எதிரியா நினைச்சா அவரை பொன் ராதாகிருஷ்ணன் எதிரியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில அவர் புரோ டிஎம்கே தான் பண்ணுவாருங்கிறது ஒரு தகவலை சொல்றதுதான் சொன்னேன். ஆனா திமுக வந்து கம்பைன்ட் எஃபெக்ட், திமுக காங்கிரஸ் சிபிஎம் கம்பைன்ட் எஃபெக்ட்ல கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் கன்னியாகுமரி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அவங்களுக்கு கன்சால்டேட் ஆகுது. இதை வந்து இழந்துடக்கூடாது. இது வந்து வெற்றிக்கான சூத்திரம். இது வந்து இலவச ஓட்டாக கிடைக்குது. இந்த ஓட்டு அந்த இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க ஒரு மார்வாடிய நார்த் இந்தியாவில கொண்டு வந்து விட்டாலும் கூட அப்படி கண்ணை மூடிட்டு திமுக காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓட் பேங்க வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக வந்து உறுதியா இருக்குது. அதனால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியை கேரி பண்ணுன்னு தான் திமுக நினைக்கிறாங்க. இதைத்தான் ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியை யாராலும் ஆட்டவோ அசைக்க முடியாதுன்னு சொன்னது. காரணம் பல நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கடியை தாண்டி நாம இந்த கூட்டணியில நிற்போங்கிறதான் ஸ்டாலின் சொல்றாங்க. இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை கலட்டி விடணுங்கிறத வந்து நிர்மலா சீதாராமன் வெளிப்படையாவே கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கருணாநிதிக்கோ ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ கிடைக்காத ஒரு பெருமை தேசிய அரசியல ஸ்டாலின் கிடைச்சிருக்குன்னா ஸ்டாலினை வந்து மோடி விரும்புறாரு, சோனியா காந்தி விரும்புறாங்க, மூன்றாவது அணி கட்சிகளும் விரும்புறாங்க. இப்படி ஒரு பொசிஷனை வந்து அவங்களோட ஆளுமை பெருசு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி, பட் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பொசிஷன் ஸ்டாலின் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு கிடைக்கலங்கிற சந்தர்ப்ப சூழல தான் அரசியல். அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். சோ இத்தகைய சூழ்நிலையில தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்குது. பாஜக அதிமுகவால தங்களுக்கு லாபம் இல்லை, திமுகவால காங்கிரசுக்கு பெரு கொடுத்த லாபம்ங்கிறத பாஜக கருதி அதை மையமா வச்சு காய் நகர்த்து. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த இதுல சாமதான பேத தண்ட உபாயம்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு உபாயங்களையும் பாஜக அதுல வந்து கையாள நினைக்கலாம். இப்படி இன்னைக்கு கையாளக்கூடிய இந்த உபாயங்களை வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ஹீரோயிசத்தை காட்டி தங்களுக்கு சாதகமா தான் திமுக இதை திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதே நான் பதிவு செய்வேன். அதாவது குஷ்பு பாஜகவுல இணைந்ததை எப்படி பாக்குறீங்க? மேலும் இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்து பாஜகவை நோக்கி வரப்போறதா சொல்றாங்க. குஷ்பு பாஜகவில் இணைந்தது ஒரு பாஜகவுக்கு ஒரு ஏற்றம்னு பார்க்க முடியுமா சார்? நிச்சயமா காங்கிரஸ்ல அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. காங்கிரஸ்ல வந்து சிலர் வந்து அவங்க வளர்ச்சியை தடுக்க நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு வந்து பாஜகவுல ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற அடிப்படையில குஷ்பு இணைஞ்சிருக்கிறாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டுல தன்னோட முகத்தை மாற்ற நினைக்குது. அது பெரியார்ங்கிற ஒரு சமூக சோசியல் லீடர் தான், அவர் அரசியல் கட்சி தலைவர் இல்ல. அந்த விஷயத்துக்குள்ளே போட்டு உழந்துட்டு கிடக்குறது அந்த பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை. 30 வருஷமா அதுல எந்த லாபமும் இல்லைங்கிற சூழ்நிலையில புதிய புதிய முகங்களாக தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு அறந்தறிய சமூகத்தை சேர்ந்தவரை ஃப்ளோட்டிங் ஓட்டு, ஷிப்டிங் ஓட்டு, நான் கமிட்டல் ஓட்டாட்டு, ரெட்டலையில இருந்து உதயசூரியனுக்கு போன அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் காரர் ஒரு ஒரு தீரமான ஒரு தலைவரை வந்து தலைவரா போட்டிருக்காங்க. ஒரு யூத் ஐக்கிய நாட்டு வந்து அண்ணாமலைய வந்து துணைத்தலைவரா போட்டிருக்காங்க. மற்றும் திமுகவில இருந்து இன்னொரு அருந்ததியரை துணைத்தலைவரா போட்டு அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ப்ரொக்ரெசிவா கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பாப்புலரா நம்பர் ஒன் ஹீரோயினா இருந்த குஷ்பு போன்றவங்களை வந்து இங்க களத்துக்குள்ள கொண்டு வரும்போது வந்து புதிய டீமை உருவாக்கக்கூடிய பாஜக குஷ்பு போன்றவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல எதிர்காலம் இருந்தாலும் காங்கிரஸ்ல ஒரு எம்பியா வந்திருக்க முடியும் குஷ்பு, அந்த வாய்ப்பை வந்து காங்கிரஸ் கொடுக்கல. நாளைக்கு எம்எல்ஏ வர்றதுக்கு காங்கிரஸ்ல வந்து வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து திமுக காங்கிரஸ் விடாம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கனால காங்கிரஸுக்கு அது பிளஸ் தான். திமுக கலத்தி விட்டுட்டுனா காங்கிரஸ் 3% ஓட்டு தான் எடுக்கும். வாசம் எல்லாம் போன பிறகு இந்த கார்த்திக் சிதம்பரத்துக்கெல்லாம் டால் டாக்குக்கெல்லாம் இடமே இருக்காது, டெபாசிட்டே போயிடும். இப்பெல்லாம் ரொம்ப டால் டாக் பேசுவாங்க கார்த்திக் சிதம்பரம் எல்லாம். காரணம் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸா இவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. ஜி கே வாசனுக்கு இருந்த செல்வாக்கு கூட பா சிதம்பரம் யாருக்கும் கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்றேன். எந்த காங்கிரஸ்காரங்கிட்டையும் இதன் ஆதாரத்தோட சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறேன். என்றாலும் இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. கிறிஸ்து முஸ்லீம் வாக்குகளோட ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ்ங்கிற லெவல்ல இருக்கனால இந்த தலைவர்களை நம்பி இல்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கோட கேட்டலிஸ்ட் போல்ஸ். இதைத்தான் திருமாவளவனுக்கும் சொல்றேன். 0.7% ஓட்டு தான் திருமாவளவனுக்கு. ஆனா பரையர் சமுதாயத்தின் வாக்குகளுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸா 5% ஓட்டு உதயசூரியனுக்கு ரெட்டையில உள்ள ஓட்டை திருமாவளவன் கொடுத்திருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் உள்ள கட்சியா தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருந்தாலும் கூட குஷ்புக்கு அதுல எதிர்காலம் இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிங்கிற ஒரு சூழ்நிலையில குஷ்பு ஒரு முடிவெடுத்தது வந்து அரசியல்ல வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் பொது நலத்துல ஒரு சுயநலம் இருக்கும்.
அந்த பொதுநலத்துல உள்ள சுயநலமா குஷ்பு அந்த முடிவு எடுத்தது வந்து சரியான முடிவா தான் நான் பாக்குறேன். பாஜக வந்து குஷ்பு என்டர்டெயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, புதிய டீம் பாஜக கட்டமைக்க நினைக்கிறாங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அதுதான் என்னுடைய கேள்வி. ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, இது போன்ற முகங்கள் எல்லாம் காட்டும் போது பாஜக வளர, இங்க தமிழ்நாட்டில் வளர வேண்டும் நினைக்கிற பாஜக அதற்கான ஸ்டெப்பை சரியான பாதையில தான் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஹியூமிலேட்டிங் எஃபெக்ட் தான், அண்ணாமலை எஃபெக்ட், இவர் முருகன் எஃபெக்ட், குஷ்பு எஃபெக்ட், எல்லா எஃபெக்டும் ஹியூமிலேட்டிங்கா சேரும் போதுதான் ஒரு கட்சிக்கு ஒரு வளர்ச்சி வரும். நிச்சயமா வந்து பாஜக வந்து தங்களோட பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து நிலைநாட்ட நினைக்கிறாங்க. போலி சத்திரிகள் எனப்படக்கூடிய, இந்து மதத்தை காத்து நிற்கக்கூடிய, சிறுரங்கம் கோயிலை கோயிலில் திருடு போகாமல் காத்து நிற்கக்கூடிய, அந்த கோயிலில் ப்ரொடெக்டரா இருக்கக்கூடிய முத்திரை சமுதாயத்துக்கு அவங்க முன்னணி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படித்தான் அவங்க கோரி சமூகத்துக்கு வந்து பீகார்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குஷவா என்ற கோரி சமூகத்தை அசோகரின் பரம்பரையில் வந்தவர்கள் என்று அவங்கள குளோரிஃபை பண்ணி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது போல கோலி சத்திரியர்கள் இதே முத்திரையர்கள் தான். இவங்களுக்கு வந்து ராம்நாத் கோவிந்தோட காஸ்ட், இவங்களுக்கு வந்து குஜராத்ல வந்து இந்து மதத்தை காப்பாத்தி இருப்பவர்கள், இதோட கஸ்டடியன், இதற்காக தியாகம் பண்ணியவர்கள் கோலி சத்திரிய மன்னர்களும் கோலி சத்திரிய போர் வீரர்களும் தான். இவர்கள் தான் இதோட காவலாளிகள். மோடி வந்து இந்த மதத்தை காத்து நிற்கிறது யார் என்ற அடிப்படையில அவங்களை குளோரிஃபை பண்ணாரு. அதே மாதிரி முத்திரையர்களை இங்க குளோரிஃபை பண்ணதுக்கு, மோடியே குளோரிஃபை பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவேந்திரர்களை குளோரிஃபை பண்ணாரு, பசுமை தெய்வமா வணங்கக்கூடிய ஜாதி, அவங்களுக்கு வெள்ளாளர் இது கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த சமுதாயம் இன்னைக்கு மோடிய மதிக்குது. இப்படியெல்லாம் ஒரு ஹியூமிலேட்டிங் எஃபெக்ட இது பண்ணி ஏற்கனவே தாண்டிங்க நாடார் மண்டைக்காடு கலவரத்தோட உருவாக்கி வச்ச கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள ஒரு இந்து நாடார்கள் கிருஷ்ணவை சமுதாயத்தோட ஒரு ஆதரவு, மொழிவழி சிறுபான்மையர் பலர வைஸ் சான்சலரெல்லாம் போட்டு மொழிவழி சிறுபான் ஆதரவு, ட்ரெடிஷ்னலா இந்த கட்சிக்கு பயனியராக இருந்த பிராமண சமுதாயத்தினோட ஆதரவு, இப்படி பல ஆதரவுகளை மையமா வச்சு பாஜக 8% வாக்களுக்கு குறிவைக்கிறதான் டெல்லி தகவல் எனக்கு சொல்லுது. அதே வேளையில ஒரு 60-70 சீட்டு கொடுத்து அந்த 8% வாக்களை வந்து அதிமுக என்ஷூர் பண்ணா அதிமுக கூட அவங்க கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்றாங்க. பாஜக தமிழ்நாட்டில் போடுறாங்க, முயற்சி பண்றாங்க. நான் உறுதியா சொல்றேன், 2016 அவங்க முயற்சி பண்ணல. ஜெயலலிதாவுக்கே அந்த ஓட்டு போட்டு, சாப்பிட்டு ஓட்டு ஜெயலலிதாவுக்கே போட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி தோக்கட்டுன்னு தான் அவங்க நினைச்சாங்க. முழுமையான அளவுக்கு அவங்க ஒரு முழு பலத்தோட அவங்க நிக்கல. இன்னைக்கு அவங்க முழு பலத்தோட நிக்கிறாங்க, கால் கிளைம் பேசுறாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளை இன்னைக்கு பேசுறாங்க. பெரியாரை கடுமையாக பாஜக விமர்சிக்கிறது, அதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்களா இப்ப இருக்கிற பாஜக? ஏன் அதை நான் கேட்கிறேன்னா, பெரியாரை பெரியார்னே சொல்ல விரும்பல, அவங்க ஈவேரா அப்படின்னு தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிற சமய அந்த இடத்துல வந்து திரு எல்முருகன் பெரியாருடைய சமூக நீதியை பேசுறாரு, வாழ்த்தி பேசுறாரு. அதாவது பெரியாரை பற்றி திரு எல்முருகன் பேசுகிறார், அதே போல குஷ்பு நான் பெரியாரிஸ்ட்ன்றாங்க. சோ அங்க இந்த மாதிரி பெரியாரை இப்ப வாழ்த்தி பேசுறது எப்படி பாக்குறீங்க பாஜகவில? ஆனா பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி உடன்பட்டு அந்த கட்சியை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? பெரியார் மற்றும் பிபி சிங்கை பொறுத்தவரை பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க நாட்டுக்கு நிறைய தொண்டாக்குன தலைவர் தான். என்றாலும் அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவ் பிரச்சனை என்னன்னா, பிபி சிங் இந்துக்களை பிளவுபடுத்தினவருங்கிற ஒரு பிரச்சனை பிபி சிங் இருக்குது. இன்னைக்கு வந்து பிபி சிங்கோட அரசியலால ஓபிசி எழுச்சியால தான் கல்யாண் சிங் யூபி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, இவ சவுகான் வந்து மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, உமா பாரதி மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, மோடி வந்து இவரு மோடி வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, கோபிநாத் முண்டே வந்து மகாராஷ்டிரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இந்த ஓபிசி எழுச்சிங்கிறது வந்து பிபி சிங்கிற ராஜ்கோட்டு முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு புத்தர் வழியில வந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து ஓபிசிக்காக அவர் நின்றனால தான் அது கிடைச்சது. ஆனா பிஜேபி அத்வானி இவங்க என்ன பார்வை பாக்குறாங்கன்னா, இந்துக்களை ஒற்றுமையை புலவுப்படுத்தின ஒரு பிபி சிங்கிற அடிப்படையில ஒரு பார்வை பாக்குறாரு. மோடிக்கே தெரியும், பிபிசியோட மண்டல் எழுச்சியில தான் தான் முதல்வரா குஜராத்ல வர முடிஞ்சது. ஒரு காஸ்ட் நியூட்ரலுங்கிறதுல ஒரு பிராமணரை இது பண்ணாம ஒரு டெல்லி, அது கூட சிலர் கலா டெல்லின்னு கூட சொல்லுவாங்க அவரை. எனிவே ஒரு டெல்லியை வந்து சீஃப் மினிஸ்டரா வரது காரணம் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல்ல வந்து ஒரு ஆயில் கிரஷிங் அந்த டெல்லி கம்யூனிட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு ஒரு ஓபிசி டேக் வந்து மோடிக்கு ஒரு முக்கிய முக்கிய பங்களிப்பாக இருந்தது. அதற்கு காரணம் விபி சிங்கோட ஒரு மண்டல் இஷ்யூல இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார அரசியல் மாற்றம் தான் காரணம். ஆனா அவர் இந்துக்களை பிளவுபடுத்தியவர் விபி சிங் என்பது வந்து அத்வானி மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் கருத்தா இருக்கனால விபி சிங்க வந்து எந்த இடத்துலயும் மோடி இதுவரை குளோரிஃபை பண்ணல. இந்திரா காந்தியோட முரண்பட்டு நின்ன காமராஜரை பல இடங்களை குளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு, நரசிம்மராவை குளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு, ஹேமநந்தன் பகுனாவை பண்ணியிருக்கிறாரு, ஏன் அவருக்கு எதிரரசியல் இருக்கக்கூடிய தேவகோடாவை குளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு, இந்திரா காந்தி எதிர்த்து நின்ன சரண் சிங்கை குளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு. இப்படி வந்து இந்திரா காந்தி நெஹ்ரு ராஜீவ்காந்தி போன்றவங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கவங்களை குளோரிஃபை பண்ணக்கூடிய மோடி வந்து பிபி சிங்க இதுவரை எந்த இடத்துலயுமே வந்து குளோரிஃபை பண்ணாத காரணம் பிபி சிங் வந்து இந்துக்களை பிளவுபடுத்தினோருங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதே வேளையில
பிபி சிங் கூட உறுதியான அறிப்புகான வந்து இன்னைக்கு அவர் வந்து கேரளாவில் கவர்னரா போட்டிருக்கிறார். ஒரு பெரிய ஸ்டேட்ல பிபி சிங்க தளபதியா இருந்த அரிப் முகமது கான கூட கவர்னரா போட்டிருக்கிறாரு. சோ பிபி மோடியை பொறுத்தவரை எல்லா அரசியல்களும் எல்லா மல்டிபிள் ஃபேக்டர்ஸும் மிக நுணுக்கமாக தெரியும். அதனால வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல எல்லாரோட உணர்வையும் மதிச்சு போடுன்னு நினைக்கக்கூடியவர். இங்க தமிழ்நாட்டுல பெரியாரை பொறுத்தவரை பெரியார் வந்து சமூக நீதிக்கு ஆற்றிய பங்களிப்பு பெருசு. அதனாலதான் தந்தை பெரியாருங்கிற ஒரு கருத்தை பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை போன்றவங்க எல்லாம் இன்னைக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நாம மறுக்க முடியாது. தமிழக பிஜேபியை பொறுத்தவரை பெரியார் விஷயத்துல அவர் இந்துக்களை பிளவுபடுத்தினாருங்கிற அந்த குற்றச்சாட்டு, விபி சிங் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அவர் இருக்குங்கிறனால அந்த விஷயத்த வந்து முழுக்க வந்து பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியமும் பாஜகவுக்கு இல்ல, பெரியாரை புகழ வேண்டிய அவசியமும் பாஜகவுக்கு இல்ல. பெரியார அவங்கவுங்க என்னபடி நீங்க வீ பண்ணிட்டு போங்க, பெரியார் ஒரு சோசியல் லீடர், அந்த அளவுக்கு அதை பண்ணிட்டு போனா போதுங்கிற எண்ணத்துலதான் மோடி போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். காரணம் நாராயண குருவை வந்து பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா கேரளாவில வந்து நாயர்களையும் ஒருங்கிணைத்து ஈழவர்கள் தான் இந்து மதத்தை காப்பாத்தி நிற்கிறவர்கள். காரணம் வந்து ஈழவர்கள் தான் இந்து மதத்தை காத்து அடிப்படையில் ஒன்றே குலம் ஒருவனை ஒன் கார்டு ஒன் ரிலீஜியன் என்று சொன்ன நாராயண குருவை வந்து அவங்க இது பண்றாங்கன்னா இந்து மதத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கு தான் அவர் சமூக நீதிக்கு எடுத்தாரு. பாசிட்டிவா தான் அதை எடுத்தாரு. நாராயண குரு அதை நெகட்டிவா பண்ணல. நானே பல முறையில வந்து என்னோட பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எங்க குரு நாராயண குரு வழியில இருந்து நான் சொல்றேங்கிறத பதிவு பண்ணிருக்கேன். மோடியும் வந்து நாராயண குருவை மதிக்கிறாரு. இதுவரை இந்திய பிரதமர்கள் யாரும் நாராயண குருவை மதிக்கல, அம்பேத்கரை மதிக்கல, ஆனா மோடி மதிக்கிறாரு. இதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கிறேன். பெரியாரே மோடி ஒரு செலக்டிவா மதிக்கலாமே தவிர முழுமையா வந்து இந்துக்களை பிளவுபடுத்துறாருங்கிற அடிப்படையில விபி சிங் பெரியார் ரெண்டுவருமே வந்து பாஜக கொள்கையில வந்து ஒரு பிரச்சனையில வந்து ஒரு சின்ன முள் அங்க குத்தத்தான் செய்யறது என்பது மறுக்க முடியாத ஒண்ணு. சார், என்ன நடக்குதுன்னு ரெண்டு முக்கிய தலைப்புல நீங்க பேசியிருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.